நண்பர்களே வணக்கம். ஆன்மீகத்துல வந்து சிஜட கிரந்தி அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்றாங்க. இது வந்து சித்து ஜடம் அப்படின்னு அதோட விரிவி இருக்குது. சித்துங்கிறது வந்து உண்மை நிலை, உயிர்நிலை. ஜடங்கிறது உயிரற்ற ஒரு ஜட நிலை. கிரந்திங்கிறது ஒரு முடிச்சு. இந்த உயிருக்கும் ஜடத்துக்கும் ஏற்பட்ட முடிச்சு தான் இது, அது வேற ஒண்ணும் கிடையாது. அது அனுபவிப்பன் அப்படிங்கிற உணர்வு வந்து இந்த நான்கிற உணர்வு. அனுபவிப்பன் அப்படிங்கிற உணர்வு வந்து நான்கிற உணர்வு தான். சுத்தமான நான் வந்து ஆன்மான்னு சொல்லப்படுது. அனுபவம் எல்லாமே ஒரு ஜட அம்சமா இருக்கு. நான்கிறது உயிர் அம்சம், ஆன்மான்னு சொல்லப்படுது. அதே சமயத்துல அனுபவம் எல்லாமே ஜட அம்சம்னு சொல்றாங்க. இந்த சுத்தமான நான்கிற ஆன்மாவும் அனுபவம் அப்படிங்கிற ஜடமும் இணைஞ்ச நிலைமை தான் அனுபவிப்பவன் அப்படிங்கிற ஒரு இணைவு நிலையா இருக்கு. இதுல நான்கிற ஆன்மா ஒரு பகுதியாகவும் அனுபவம் அப்படிங்கிற ஜடம் இன்னொரு பகுதியாகவும் இருக்குது. நம்ம ஏற்கனவே கனவு காண்பவனை பத்தி பேசியிருக்கோம். இப்ப கனவு காண்றப்ப அந்த கனவுல வர சம்பவத்துக்கு ஏற்ற கதாபாத்திரமாவே நம்ம மாறிடுறோம். ரயில்ல போறதா கனவு வந்தா ரயில்ல பயணம் பண்றவனா இருக்கும். அதே விமானத்துல போறது மாதிரி கனவு வந்தா விமானத்துல பயணிக்கிற மாதிரி இருக்கும். இப்படி கனவுல என்ன அனுபவம் வருதோ அந்த அனுபவத்தை அனுபவிக்கிற அனுபவிப்பவனா நம்ம இருக்கோம். ஆனா எந்த சந்தர்ப்பத்திலையும் அந்த கனவு முடிகிற வரைக்கும் நம்ம எத்தனை கதாபாத்திரம் எடுத்தாலும் நம்மள கனவு காண்பவனா நம்ம காண மாட்டோம். ஆனா உண்மையில இந்த கனவு காண்பவன் தான் கனவுல இருக்கிற கதாபாத்திரமாவும் இருக்கான். இங்க கனவு காண்றவன் தான் இந்த ஆன்மாங்கிற சித்து உயர்நிலை. கனவுல வர கதாபாத்திரம் எல்லாமே ஆன்மாவும் அனுபவமும் இணைஞ்ச ஒரு முடிச்சு. அதுதான் இந்த சித்தும் ஜனமும் இணைஞ்ச முடிச்சு. இதே நிலைமை தான் நம்மளோட நிகழ்கால வாழ்வுகளும் நடக்குது. நம்மளோட ஆன்மாதான் நம்மளோட உண்மையான நான். நம்மளோட அனுபவம் எல்லாமே நம்மளோட ஜட அம்சமா இருக்கு. ரெண்டு சேர்ந்து முடிச்சா வர்றதுதான் இந்த அனுபவிப்பவன் அப்படிங்கிறது. அதுதான் இந்த சித் கட கிரந்தி. நமக்கு உடம்பு இருக்குது தெரியுது, வெளிப்படையா நல்லா தெரியுது. நம்மளுக்கு மனம்னு ஒண்ணு இயங்குறது தெரியுது. மனசுன்னு இருக்கிறத நம்மளோட நினைவை வச்சு, நம்மளுக்கு ஏற்படுற அனுபவத்தை வச்சு, அறிவை வச்சு அனுமானமா அதை அறிய முடியுது. இந்த ஆன்மாங்கிறது என்ன, அது எந்த வடிவத்தில் இருக்குது, அது எப்படி தன்னை வெளிப்படுத்திக்குது, ஆன்மாவை எப்படி அறியறது. இப்ப கனவை பொறுத்த வரைக்கும் கனவுல காண்பவன் தான் கனவுல வர கதாபாத்திரம் எல்லாத்துக்கும் ஆதாரமா இருக்கான்னு சொன்னோம். அதே மாதிரி நம்ம நினைவுல வர அனுபவத்துக்கு ஆதாரமா இருக்கிற ஆன்மா எது. கனவுல வர கனவு காண்பவன் தான் எல்லாத்துக்கும் ஆதாரம்னு சொன்னோம். நினைவுல வர அனுபவத்துக்கு ஆதாரமா ஆன்மா இருக்குன்னு சொன்னோம். இந்த ஆன்மா எங்க இருக்குது, இதை பத்தி நம்ம நாளைக்கு சொல்லுவோம். நன்றி, வணக்கம். நண்பர்களை வணக்கம். நம்ம நேத்து இந்த ஆன்மாவை பத்தி, அது ஆன்மா எங்க இருக்குது பத்தி எல்லாம் பேசிட்டு இருந்தோம். இந்த ஆன்மாவை பத்தி சாஸ்திரம் எல்லாம் ஆன்மா நீர்ல நனையாது, நெருப்புல வேவாது, புலன்களாலையும் மனசாலையும் அறியவே முடியாது, அது பிறப்பு இறப்பு இல்லாதது, என்னைக்கு எப்பவுமே இருக்கிறது அப்படின்னு விவரிக்கிறாங்க. அப்படி ஒண்ணு நம்ம கிட்ட இருக்குதா? இந்த ஆன்மாவை பத்திய பெரிய கற்பனைக்கெல்லாம் நம்ம இடம் கொடுக்காம நமக்கு வெளிப்படையா தெரிஞ்சதை வச்சு நம்ம தெளிவா நம்ம உறுதி பண்ணிக்கலாம். நம்ம மனசோட இயற்கையான நிலைமை வந்து கள்ளங்கபடம் இல்லாத தன்மையில, எந்த குணமும் வடிவமும் இல்லாம ஒரு திரவ நிலையில தான் இருக்குது. இந்த திரவ நிலையில இருக்கிற நம்ம மனசுதான் உயிர்த்தன்மையோட இருக்குது. இதுதான் இந்த மனோ நாச நிலை.
இந்த மனோ நாச நிலையில இருக்கிற நம்ம மனசுதான் ரொம்பவும் இயற்கையான நிலை. இயங்குற தன்மையில ரொம்பவும் எளிமையா உயிர்ப்போட ஒரு உருவாக்குற தன்மையில, எல்லாத்தையும் உள்ளடக்கிக்கிற தன்மையில, ஏத்துக்கிற தன்மையில, எல்லாத்துடன் இணைந்துக்கிற ஒரு கள்ளங்கடம் கபடமற்ற தன்மையில இது இருக்குது. இதுவே ஆன்மாவோட அம்சமாகவும் இருக்குது. இந்த மனோ நாச நிலையில இருக்கிற நம்ம மனமே அனுபவங்கிற மனோலயமாகவும் இருக்குது. இப்ப ஒரு திரவம் வந்து எந்த பாத்திரத்துல ஊத்தப்படுதோ அந்த பாத்திரத்தோட வடிவத்தை அந்த திரவமாவே இருக்குது. வடிவம் தான் மாறுது, திரவம் திரவமா தான் இருக்குது. இது மாதிரி மனோ நாச நிலையில இருந்துகிட்டே மனோலயத்துல இருக்கிறதும் சாத்தியமாவும் இருக்குது. மனோலயத்தை பற்றி பிடிச்சுக்கிட்டு உரைநிலைக்கு போகாத பட்சத்துல இந்த மனோலயமும் திரவ நிலைக்கு வந்து அதே திரவ நிலையிலேயே மனோலயமும் செயல்படுது. இப்ப நம்ம மனசு வந்து அறிவு பூர்வமா செயல்பட்டாலும் அது தன்னோட கள்ளங்கபடமற்ற இயற்கை தன்மையிலேயே இருக்குது. தன்னோட இன்னசென்ட் ஸ்டேட்டை அது இழக்கிறதே கிடையாது. தண்ணியில எழுதின எழுத்து மாதிரி நம்ம மனோலயமும் தேவைக்கேற்ப தோன்றி தோன்றி மறையுது. தண்ணீர் எழுதின எழுத்து மறையதுக்கு எத்தனை நேரம் ஆக போகுது? அதே அளவு நேரம் தான் இந்த மனோலயம் களையறதுக்கும் ஆகுது. நாம வந்து அதை கலைக்கிறண்டா பேர் வெளியும் சொல்லிட்டு புதுசா எழுதிடுறோம். நம்ம மனசுல உள்ள மனோ நாச நிலை வந்து ஆன்மாவோட அம்சமா இருக்குது. நம்ம நினைவாலையும் அறிவாலையும் அது வடிவம் எடுக்கிறது தான் மனோலய நிலை. இந்த மனோலய நிலை தான் ஜட அம்சமா இருக்குது. இந்த மனோலயமும் மனோ நாசமும் சேர்ந்த நிலை தான் ஜடமாவும் சித்தாவும் இருக்குது. அதுக்குள்ளார ஏற்படுற முடிச்சாதான் இந்த அனுபவிப்பவன் அப்படிங்கிற நான் வந்து உருவாகிக்கிறது. இந்த முடிச்சுதான் இந்த நான். நினைவுகள் இப்ப வந்து நினைவுகள் எப்படி புதுசு புதுசா உருவாகி வருதோ அப்படித்தான் அதனால ஏற்படுற அனுபவம் கூட புதுசு புதுசா நம்மளுக்கு வந்துகிட்டு இருக்குது. அனுபவம் எப்படி புதுசு புதுசா வருதோ அதுக்கு ஏத்த மாதிரி இந்த அனுபவிப்பவனும் புதுசு புதுசா வந்துகிட்டே இருக்கிறான். புதுசு புதுசா தோன்ற நினைவுகளோட ஆயுளும் அரணடிக்கும் குறைவானதுதான். அதே மாதிரிதான் இந்த அதனால ஏற்படுற இந்த அனுபவத்தோட ஆயுசு கூட அரணுடிதான். நினைவோட ஆயுளும் அறநொடிதான். அந்த நினைவுனால ஏற்படுற அனுபவத்தோட ஆயுளும் அறநொடிதான். நாம வந்து நம்மள அறியாம அதே அனுபவத்தை வந்து புதுப்பிக்கிற காரணத்தினாலதான் நம்ம ஒரு தொடர்ந்து அனுபவிப்பன இருந்துகிட்டே வரும். இப்படி அனுபவிப்பவன் அப்படிங்கறது வந்து ஒரு நிலையான நான் கிடையாது, அது ஒரு தொடரான நான். இந்த தொடர் நான் எல்லாமே நம்மளோட அனுபவத்தோட வெளிப்பாடு தான், அதாவது மனோ லயத்தோட வெளிப்பாடு தான். மனோ நாசத்துல இயங்குற நான் வந்து அனுபவிப்பவன் அப்படிங்கிறது இல்லாத ஒரு நான். இந்த நான்கிற உணர்வே இல்லாத வெறும் சுத்தமான இருப்பு நிலை தான் இந்த மனோ நாசத்துல இயங்குறது. அதுதான் நம்மளோட இயற்கை நிலை, அதுதான் நம்மளோட மனசோட உண்மை நிலையாம இருக்கு. அதே சமயத்துல இந்த மனோ லயத்துல ஏற்படுற நான் இருக்கு பாருங்க, அது ஒரு தற்காலிகமான நிலை, உருவாக்கப்பட்ட ஒரு செயற்கையான நிலை. அந்த நானை வந்து நம்ம நிலை நிறுத்துறதுக்கோ இல்ல அப்புறப்படுத்துறதுக்கோ முயற்சி செய்யறப்பத்தான் அந்த நான் வந்து ரொம்பவும் முக்கியத்துவம் அடையுது, ரொம்பவும் பலம் பெற்றுருது, ஒரு உரைநிலையை கொண்டு வந்துருது. அதோட வரவையும் அதனோட போக்கையும் நம்ம கண்டுக்காம விட்டுட்டோம் வச்சுக்கோங்க, அதுவும் திரவ நிலைக்கு வந்துடுது. மாற்றத்துக்கு உட்பட்டு அது பாட்டுக்கு போயிடுது. அது திரவ நிலைக்கு வர்றதுதான் இந்த சித்ஜட கிரந்தியின் முடிச்சு அவிழ்ந்த நிலை, அதாவது இந்த நான்கிற முடிச்சு அவிழ்ந்த நிலையாகவும் இருக்குது. நன்றி, வணக்கம்.